ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கல்கத்தா விற்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி மூன்றில் வங்காளத்தில் வணிகத்தை ஆரம்பித்த ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனம் இந்த பகுதியில் மேலும் வணிக உரிமைகள் பெற வேண்டும் என்று நினைத்தது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோஷியா சைல்டு லண்டனில் இருந்தார் அவரே பம்பாயின் ஆளுநராகவும் இருந்தார் அவர் வாணிபம் செய்ய பேரரசரின் ஆணை பெற்று வர வங்காளத்திற்கு வில்லியம் ஹெஜ்ஜை அனுப்பி வைத்தார் ஆங்கிலேயரின் ஆணவம் காரணமாக பேரரசர் அவுரங்கசீப் அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ரத்து செய்தார் அதன் பிறகு அவுரங்கசீப் மீது போர் தொடுக்க வேண்டும் என ஜோஷியா சைல்ட் முடிவு செய்தார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆங்கிலேயர் பனிரெண்டு போர்க்கப்பல்களை சிட்டகாங்கை கைப்பற்ற அனுப்பினர் இருப்பினும் விதியின் காரணமாக ஒரு சுவாரஸ்யமான திருப்புமுனை பயணத்தின் போது ஏற்பட்டது கப்பல்கள் பலத்த காற்றின் காரணமாக திசை மாறிச் சென்றன சில கப்பல்கள் சிட்டக்காங்க செல்லாமல் ஹூக்லிக்கு திசை மாறிச் சென்றன இத்தகைய வலிமையான கடல் தாக்குதல் முகலாயர்களை விழித்துக்கொள்ள கொள்ள செய்தது முகலாய இராணுவம் ஆங்கிலேயருடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றது ஆனால் ஆங்கிலேயர்கள் தங்களின் கடற்படையை வலுப்படுத்தி பாலேஸ்வரை தாக்கினர் இதன் பிறகு பேரரசர் அவரங்கசீப் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற உத்தரவு பிறப்பித்தார் மேலும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென்று ஆணையிட்டார் ஒரு வருட காலம் எதிர்த்த பின் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆங்கிலேயர் சரணடைந்தனர் அவமானத்தோடு கிழக்கிந்திய கம்பெனி அவுரங்கசீப் அரசவைக்கு சென்று மன்னிப்பு கேட்க தூதர்களை அனுப்பியது கம்பெனி தூதர்கள் பேரரசின் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மண்டியிட்டு வணங்கினர் இதன் பின் கிழக்கிந்திய கம்பெனி தங்களின் தொழிற்சாலையை ஹூக்ளி நதியில் இருந்து இருபது கல் தொலைவில் உள்ள சுட்டநாட்டிக்கு மாற்றியது படிப்படியாக இந்த குடியேற்றம் கலிக்கட்டா மற்றும் கோவிந்த்பூர் வரை நீண்டு விரிந்தது கலிக்கட்டா கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகமாக உருவானது கலிக்கட்டாவை கல்கத்தா என ஆங்கிலேயர்கள் பெயர் மாற்றம் செய்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் நாள் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனி சுடநாட்டி கோவிந்தபூர் கலிக்கட்டா ஆகிய மூன்று நகரங்களை விலைக்கு வாங்கினர் இங்கு கோட்டை கட்டும் பணி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறில் நிறைவு பெற்றது இது வில்லியம் கோட்டை என அழைக்கப்பட்டது இந்த குடியேற்ற பகுதி அதி விரைவாக வளர்ந்து பிரெசிடென்சியாக உயர்ந்தது பின்னர் இந்திய தேசியவாதம் வளர கல்கத்தா முன்னோடியாக விளங்கியது மேலும் இன்று சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்களின் நாளாகும் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பிறந்த சுரேந்திரநாத் பானர்ஜி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் நடந்த இந்திய தேசிய விடுதலைப் போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தர்மவாத வழிமுறைகளில் நம்பிக்கையுடைய இவர் அரசியலமைப்பில் உள்ள வழிமுறைகளின் வாயிலாக அரசியலமைப்பின் நோக்கங்களை அடைய உறுதியாக இருந்தார் இந்தியாவில் தனது ஆரம்ப கல்வியை முடித்த சுரேந்திரநாத் பானர்ஜி லண்டன் சென்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இரண்டாவது இந்தியர் ஆவார் இருப்பினும் கவனக்குறைவின் காரணமாக நடந்த நடைமுறை பிழையினால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கில் பணி நீக்கம் செய்யப்பட்டார் தான் ஒரு இந்தியன் என்பதால் பாகுபாடு காட்டியதாக இவர் உணர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் கல்கத்தா திரும்பிய இவர் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் இவர் இந்தியர்களின் பொது கருத்துக்களை உருவாக்கி ஒன்றிணைக்கவும் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசியலில் சேர்ந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறில் இந்தியர்களின் சங்கத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகித்தார் பானர்ஜி இந்தியாவில் அரசியல் உரிமையை புதுப்பித்து நடைமுறை விளக்கத்திற்கு இந்த சங்கம் மேடை அமைத்து கொடுத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடந்த முதல் தேசிய மாநாட்டில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் நமது நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து பங்கேற்றனர் பானர்ஜி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் அரசியல் பணியிலிருந்து பிரிக்க முடியாத நபராக இருந்தார் பானர்ஜி தனது முக்கிய தொழிலாக கருதினார் சுரேந்திரநாத் பானர்ஜி தற்போது வித்யாசாகர் அச்சு ஆங்கில இலக்கிய பணியில் அமர்ந்தார் இதன் தொடர்ச்சியாக சுரேந்திரநாத் பானர்ஜி கல்லூரியில் கற்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெங்காலி என்ற ஆங்கில மொழி பத்திரிகையை வெளியிட்டார் இதன் வாயிலாக தாராளவாத கொள்கைகளை சுமார் அரை நூற்றாண்டு வலியுறுத்தினார் இந்திய தேசிய காங்கிரஸ் துவக்கப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதலே ஒரு முக்கிய பங்கு வகித்தார் சுரேந்திரநாத் பானர்ஜி மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் இருந்தார் சுரேந்திரநாத் பானர்ஜி பானர்ஜி அவர்களின் ஆங்கில மொழி திறன் காரணமாக பேச்சு திறன் மற்றும் விவாதம் செய்யும் திறனை கொண்டு இவர் நிகரற்ற பொது பேச்சாளர் மற்றும் தலை சிறந்த நாடாளுமன்ற தலைவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்காளத்தின் பிரிவினையை எதிர்த்த போது இவர் தனது அரசியல் வாழ்க்கையின் உச்சத்தை அடைந்தார் இந்த ஆண்டுகளின் போது கிரீடமணியாத வங்காள அரசர் என்று சில இவரை அழைத்தனர் இவர் சீர்திருத்தப்பட்ட வங்காள சட்டசபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே ஆண்டில் சர்பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் பராக்பூரில் இவர் தனது இன் உயிரை துறந்தார்